ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோடை காலத்தில் ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்கிறது நல்லதா அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கோடை காலத்தில் உடல் எடையை குறைக்க முயற்சி பண்ணால் ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மைதான். இருந்தாலும் கோடை காலத்தில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஜிம்முக்கு போகிறவராக இருந்தீங்கன்னா, அங்கே செய்யக்கூடிய உடற்பயிற்சியால் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படணும். பொதுவாக உடற்பயிற்சி செய்யும்போது உடலோட வெப்பநிலை அதிகரிக்கும். அதே போல் கோடை காலத்தில் சாதாரணமாக வெயிலோட தாக்கத்தால் உடலோட வெப்பம் அதிகரிக்கும். உடலோட வெப்பநிலை அளவுக்கு அதிகமா போச்சுன்னா அதனால பல மோசமான பிரச்சனைகளை நாம சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஜிம்முக்கு போறவங்க மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கோடை காலத்துல ஜிம்முக்கு போறவங்க தண்ணி அதிகமா குடிக்கணும். இது வரைக்கும் குடிச்சிட்டு வந்த தண்ணீரோட அளவை விட கொஞ்சம் அதிகமா குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா வேர்வை வழியா உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தோட அளவு குறைஞ்சி உடல் ரொம்பவே வறட்சி அடைஞ்சிடும். அதனால உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதிக அளவு தண்ணீரை குடிக்கணும். அதிகப்படியான வேர்வையால உடல்ல எலக்ட்ரோலைட்டுகளோட அளவு குறைய ஆரம்பிக்கும். அதனால கோடையில போதுமான அளவு சோடியம் அதுக்கப்புறம் பொட்டாசியம் சத்தை நம்ம உடலுக்கு கிடைக்க செய்யணும். அதுக்கு எலுமிச்சை ஜூஸ்ல உப்பு சேர்த்து அடிக்கடி குடிக்கலாம். அப்புறம் இளநீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. உச்சி வெயிலப்ப நீங்க உடற்பயிற்சி செய்யறத தவிர்த்துருங்க. கோடை காலத்துல உடற்பயிற்சி செய்யறதுக்கு சரியான நேரம் அதிகாலைன்னு தான் சொல்லணும். அதனால நாள் முழுக்க நீங்க ஆற்றலோடையும் செயல்பட முடியும். காய்கறிகள் பழங்களை அதிக அளவுல எடுத்துக்கோங்க. அதுலயும் நீர் சத்து அதிகமா இருக்கக்கூடிய காய்கறிகள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் உடற்பயிற்சிக்கு அப்புறமா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எளிமையான உடற்பயிற்சிகள், கோடையில கடுமையான உடற்பயிற்சிகளை ரொம்ப நேரம் செய்யறதை தவிர்த்துட்டு எளிமையான உடற்பயிற்சிகளை செய்யறது ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம். அப்புறம் நல்ல லூஸா இருக்கக்கூடிய டிரெஸ்ஸா போட்டுக்கோங்க. அதாவது தளர்வா இருக்கக்கூடிய உடைகளை போடுறது ரொம்ப நல்லது. அதுக்கு உடற்பயிற்சி செய்யும்போது இறுக்கமான உடைகளை அணியாம இந்த மாதிரி உடைகளை நீங்க அணிஞ்சிட்டு இருக்கும் போது இதனால நல்லா காத்தோட்டமா இருக்கும். இதனால உங்களோட உடல் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால உடற்பயிற்சி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நல்ல லூஸா இருக்கக்கூடிய டிரெஸ்ஸா போட்டுக்கோங்க. அதே மாதிரி நல்லா குளிர்ச்சியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதே நேரத்தில் உடற்பயிற்சி செய்யும்போது அடிக்கடி கேப் கொடுங்க, நல்ல ரெஸ்ட் கொடுக்கணும். ஒரு மணி நேரத்துக்கும் மேல தொடர்ந்து உடற்பயிற்சியில் ஈடுபடாதீங்க. அப்படி ஈடுபடுறவரா இருந்தீங்கன்னா நீங்க சரியான அளவு ரெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன கேப் கொடுக்கிறது ரொம்பவே நல்லது. சோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேட்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.